வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் நம்முடைய தமிழோசை எஃப்எம் இனி நீங்கள் கேட்கலாம் தன்னம்பிக்கை கதைகள் சொல்லி அடித்த சச்சின் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இந்த திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் இந்த குரலின்படி சொல்லுவது எளிது சொல்லிய வண்ணம் செயலை செய்யும் ஆற்றல் உடையவர்கள் ஒரு சிலரே அந்த ஒரு சிலர்ல சச்சினும் ஒருவர் அப்படிங்கிறதுக்கான சம்பவத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே மூணாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி பலத்த ஆரவாரத்துக்கு மத்தியில் தொடங்கிச்சுங்க டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங் பண்ணி இருநூற்று தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்தது இருநூற்று தொன்னூற்று ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோடு ஆட்டத்தை துவங்கி இருந்திருக்கு இந்தியா ஆட்டத்தின் இருபத்தி நான்காவது ஓவரை வீசுறதுக்கு வந்தாரு அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பிராட் ஹாக் அந்த ஓவரின் கடைசி பந்துல சச்சின் கிளீன் போல்டா இருந்திருக்காரு சச்சினை அவுட் செய்த மகிழ்ச்சியில் ஹாக் துள்ளி குதிச்சு ஆர்ப்பரித்தபடியே பெவிலியன் திரும்பிக் கொண்டிருந்த சச்சினை வெறுப்பூட்டியிருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்தவங்க சொற்ப ரன்கள் ஆட்டமிழக்க இந்தியா இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து தோற்று போயிருந்திருக்கு பிராட்ஹாக் எப்பவுமே அவுட் செஞ்சவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்காரு அதே மாதிரி சச்சினையும் அவுட் ஆக்கினதுனால அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்க முடிவு பண்ணி அவருடைய அறைக்கு போயிருந்திருக்காரு சச்சின் இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா கிரவுண்ட்ல வெறுப்பூட்டினதுக்கு கதவு பூட்டி நாலு சாத்து சாத்திருப்போம் இல்லையா ஆனா சச்சின் புன்னகையோடு அவர் வரவேற்றிருந்திரு கொஞ்ச நேரம் உரையாடலுக்கு அப்புறமா ஹாக் தன்னுடைய ஆட்டோகிராஃப் வாங்கும் பழக்கத்தை பற்றி சச்சின் கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆட்டோகிராப் வாங்கிக்கிட்டாராம் சச்சின் ஆட்டோகிராஃப் போடும் போது சிரிச்சிட்டே திஸ் வில் நெவர் ஹேப்பன் அகெயின் ஹாகி அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அதாவது இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை அமையாது அப்படின்னு இருந்திருக்காரு ஹாக் சிரிச்சபடியே அறையை விட்டு இருந்திருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பல ஆட்டங்கள்ல நேருக்கு நேர் சந்திச்ச பொழுதும் சச்சின் சொன்னபடியே ஒருமுறை கூட ஹாக் பந்து வீச்சில் அவுட் ஆகவே இல்லையாங்க ஆட்டோகிராஃப் வாங்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காம போயிருந்திருக்கு இந்த சம்பவம் மூலமா சச்சின் கிட்ட இருந்து நம்ம தன்னம்பிக்கை சவால் விடும் தன்மை எதிரியிடம் நடந்து கொள்ளும் தன்மை அமைதி நிதானம் சொல்றது முடிக்கும் திறன் இப்படி பல விஷயங்களை கத்துக்கலாம் இந்த சம்பவம் பிராட் ஹாக் எழுதின சுயசரித நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசி எஃப்எம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்